வணக்கம். இது லங்காஃபுரினுடைய முக்கிய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவுக்கு ஈரான் ஏவுகணைகளை வழங்கியதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. 32 பேரை கொன்று குவித்த இஸ்ரேல் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு ஆலோசனை வழங்க தயார், இந்திய தரப்பின் எதிரொலி. காசாவில் உள்ள ஐநா பள்ளி வீடுகள் மீது வான் தாக்குதல், 34 பேர் உயிரிழப்பு. ஏவுகணை வீசி மீண்டும் சோதனை நடத்திய வடகொரியா. தொடர்வென விரிவான செய்திகள். ரஷ்யாவுக்கு ஈரான் ஏவுகணைகளை வழங்கியுள்ளதாகவும் அவற்றை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்தக்கூடும் எனவும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அவ்வாறு நடந்தால் ஈரானுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கப் போவதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. தடையை மீறி ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்கியதால் ஈரானுக்கான விமான சேவைகளை நிறுத்தப்போவதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. கடந்த மாதம் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படைகள் ஊடுருவதைத் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 32 பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை தெற்கு காசாவில் மவாசி என்ற பகுதியில் பாதுகாப்பு முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் மீதும் குண்டு வீசப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பினர் சர்வதேச மனித உரிமைகள் விதிகளை மதிக்க வேண்டும் என்று ஐநாவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் பிணைக்கைதிகளை இரு தரப்பினரும் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைனிடையே 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் போர் முடிவுக்கு ஆலோசனை வழங்க தயார் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நடந்த வெளியுறவு அலுவலகத்தின் தூதர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைனிடையே 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயற்பட முடியும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்யா உக்ரைன் பயணத்துக்கு பிறகு புடின் இந்த கருத்தை தெரிவித்ததுடன் இதே கருத்தை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலென்ஸ்கியும் கூறியுள்ளார். இரு நாட்டு தலைவர்களுடனும் இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் நல்லுறவு இருக்கும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியாவின் முன்முயற்சியை உலகமே எதிர்பார்க்கின்றது. இந்த மோதல் போர்க்களத்தில் தீர்க்கப்படும் என நினைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும். போர்க்களத்திலிருந்து நீங்கள் ஒரு தீர்வை பெறப்போகிறீர்கள் என நாங்கள் நினைக்கவில்லை. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம். உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நாங்கள் எப்போதும் அதை வழங்க தயாராக இருக்கின்றோம் என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கி 11 மாதங்கள் ஆகிறது. ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஏராளமான பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்து வருகின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தாக்குதல் நின்றபாடில்லை. இந்த நிலையில் நேற்றிரவு காசா மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் ஐநா நடத்தி வரும் பள்ளிக்கூடம் மற்றும் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 19 பெண்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது 34 பேர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆக்கிரமிப்பு மேற்கு கரை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதுடன் இராணுவ வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரு வான் தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்கள் இஸ்ரேல் இராணுவத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த பயங்கரவாதிகள் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. கார் மீது மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 2 குழந்தைகள், பெண் ஒருவர் அடங்குவார்கள். 18 பேர் காயமடைந்துள்ளனர். பள்ளிக்கூடத்திற்குள்ளே இருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் அது உண்மையான தகவலா என்று தெரியவில்லை. இஸ்ரேல் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு நடத்திற்கு வெளியேறுங்கள் என்ற உத்தரவால் காசாவில் உள்ள ஐநா பள்ளிகளில் 1000கணக்கான பாலஸ்தீன மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். மக்கள் தஞ்சமடைந்துள்ள பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவில் உள்ள 90% பள்ளிகள் இஸ்ரேல் தாக்குதலில் சேதமடைந்துள்ளன. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 41,084 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 95,029 பேர் காயமடைந்துள்ளனர். புதன்கிழமை அதிகாலையில் தெற்கு காசாவில் உள்ள கான்ஜோனிஸ் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். இதில் 6 பேர் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் ஆவார்கள். செவ்வாய்க்கிழமை இரவு ஜபாலி ஆகுதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டனர். தென்கொரியா மற்றும் அமெரிக்கா இணைந்து கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொண்டன. இதை தங்களது நாட்டுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கான ஒத்திகை என வடகொரியா கருதுகிறது. இதனால் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவை மிரட்டும் வகையில் வடகொரியா குறுகிய தூரம் சென்று தாக்கி அழிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தி தொடர்ந்து சோதனை நடத்தி வருகிறது. இந்நிலையில் வடகொரியா வடகிழக்கு கடற்பகுதியை நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை இன்று செலுத்தியது என தென்கொரியாவின் கூட்டுப்படை தலைவர்கள் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் போருக்கு தனது அணுசக்தியை முழுமையாக தயார்படுத்துவதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்குவதாக வடகொரியாவது உறுதியளித்த சில நாட்களுக்கு பிறகு இந்த ஏவுகணை சோதனை நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள Lanka4news யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.